हेलो फ्रेंड्स, वेलकम टू सिविल कॉन्सेप्ट तमिल। இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா, படிக்கட்டு அதாவது ஸ்டேர்கேஸ் கட்டும்போது என்னென்ன தவறுலாம் வந்து நம்ம செய்ய கூடாது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வீட்டில் மாடி படிக்கட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். அதில் வந்து நம்ம கரெக்டாக பண்ணல அப்படின்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்டேர்கேஸ் வந்து நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நமக்கு நிறைய டைப் ஆஃப் ஸ்டேர்கேஸ் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஸ்டேர்கேஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது ஒரே நேராக வந்து ஏறி நம்ம மாடிக்கு போகிறது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, டாக் லெக்டு ஸ்டேர்கேஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் ஏறுவோம், அதுக்கப்புறம் லேண்டிங் இருக்கும், திரும்பி மறுபடியும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேலே ஏறுவோம். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டாக் லெக்டு ஸ்டேர்கேஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல எது பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃபியூச்சர்ல வந்து நமக்கு நிறைய மாடி கட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, டாக் லெக்டு ஸ்டேர்கேஸ் அப்படிங்கறதா வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா வந்து நம்ம ஈஸியா வந்து ஒரு தடவை ஏறிட்டோம்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம எந்த இடத்துல வந்து ஏறி முடிக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மறுபடியும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதனால பாத்தீங்க அப்படின்னா, டாக் லெக்டு ஸ்டேர்கேஸ் தான் வந்து நம்ம ரெண்டு மாடி இல்ல மூணு மாடி கட்டுறோம் அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து நீங்க ஸ்ட்ரெயிட் ஸ்டேர்கேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, நம்ம மறுபடியும் மேல வீடு கட்டுறப்போ அதுக்கு தனியா ப்ரொவிஷன்ஸ் கொடுக்க வேண்டியது வரும். அதனால உங்களுக்கு நிறைய வந்து காஸ்ட்டும் செலவாகும். ஸோ நீங்க ஸ்டேர்கேஸ் வந்து பிளான் பண்றப்போ நம்ம ஃபியூச்சர்ல எக்ஸ்டெண்ட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படிங்கறத கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேர்கேஸ் சூஸ் பண்றது வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட், ஒரு ஸ்டெப்போட ஹைட்டு அதே மாதிரி வித் எவ்வளவு அப்படிங்கறது பார்க்கணும். அதாவது ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம், த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரைஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு எவ்வளவு ஹைட்டு ஒரு படி இருக்கு அப்படிங்கிறது, த்ரெட் அப்படிங்கிறது நம்ம பாதம் வைக்கிறதுல எவ்வளவு அகலத்துக்கு வந்து நம்ம பாதம் வைக்கிறோம் அப்படிங்கறத வந்து ரைஸ் த்ரெட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரைஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 6 இன்ச்லேருந்து 8 இன்ச்சுக்குள்ளதான் இருக்கணும். ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கால் வலி எடுத்துரும். ஏன்னா நீங்க மேல ஹைட் ஹைட்டா வந்து வச்சீங்க அப்படின்னா கால் வலி கண்டிப்பா எடுத்துரும். அதே மாதிரி முட்டி வலி வந்து நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா 6 இன்ச்லேருந்து 8 இன்ச்சுக்கு தான் வந்து வைக்கணும் மேக்ஸிமமே. அதுக்கு கம்மியா வைக்கிறதா வந்து பெஸ்டா இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு த்ரெட் அப்படின்னு சொல்லலாம். அதுல மினிமம் வந்து நமக்கு 8 இன்ச்லேருந்து 10 இன்ச்சாவது வந்து நம்ம வைக்கணும். அப்பதான் வந்து நம்ம பாதம் வந்து கரெக்டா வச்சு போறதுக்கு கரெக்டா இருக்கும். இல்ல நீங்க ரொம்ப 6 இன்ச் 6 அடி தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குதிகால் வலி வந்துடும். வந்து ஃபுல் பாதத்தையும் வந்து நம்ம ரெஸ்ட் பண்ணி நம்ம மேல போக மாட்டோம். அதனால வந்து நமக்கு ப்ராப்ளம் வரக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வித் ஆஃப் ஸ்டேர்கேஸ், ஒரு படியோட அகலம் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது. அகலம் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 2.5 அடியிலிருந்து 3 அடி வரைக்கும் இருக்கணும் கண்டிப்பா. அப்பதான் வந்து நீங்க ஏதாவது பொருள் வந்து மேல கொண்டு போகணும் அப்படின்னாலும் கொண்டு போக முடியும். அதே மாதிரி நீங்க மேலே ஏறப்போ யாராவது கீழே வந்தாலும் ஈஸியா வந்து என்ன பண்ணிக்க முடியும், தள்ளி வந்து போய்க்க முடியும். நீங்க வெறும் 2 அடி இல்ல 2.5 அடி தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா, 3 அடிக்கு கம்மியா தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பேர் போறப்போ வந்து சிரமமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஏதாவது மெட்டீரியல் வந்து ஷிஃப்ட் பண்றப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்பர் ஆஃப் ஸ்டேர்கேஸ். வாஸ்துப்படி நம்பர் ஆஃப் ஸ்டேர்கேஸ் வந்து நமக்கு ஆடு நம்பர்ல இருக்கணும், அதாவது ஒற்றைப்படையில இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் அப்படின்னு போறப்போ உங்களுக்கு கடைசியா வந்து நமக்கு லாபத்துல வந்து கால் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து நீங்க நம்பர் ஆஃப் ஸ்டேர்கேஸ் வந்து ஆடு நம்பர்ல இருக்கிறத வந்து கண்டிப்பா வந்து நோட் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங், என்ன ஃப்ளோரிங் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. கண்டிப்பாக வந்து இன்சைடில் ஸ்டேர்கேஸ் போகிறீங்களா இல்லை அவுட் சைடில் போகிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அவுட் சைடில் போட்டிங்க அப்படின்னா டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அப்படியே நீங்கள் டைல்ஸ் யூஸ் பண்ணாலும் அதோட கிரிப் இருக்கிற மாதிரி டைல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ ஏன் வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அவுட் சைடில் இருக்கிறப்போ கண்டிப்பாக மழை தண்ணி இதெல்லாம் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஈஸியாக வந்து நீங்கள் ஏறுறப்போ வந்து வலிக்கி விட்டுரும். அதனால வந்து நம்ம கீழே இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் டைல்ஸ் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப கிரிப்பான டைல்ஸ் போடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா, அதோட எஜ்ஜஸில் வந்து நமக்கு கிரிப்பு டேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கிரிப் டேப்ஸ் வந்து நீங்கள் ஒட்டலாம். ஒட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வலுக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்சைடில் போடுறப்போ நீங்கள் வந்து கிரைனைட் கூட போடுறாங்க. ஸோ கிரைனைட்டே போட்டீங்க அப்படின்னாலும் அந்த கிரிப் டேப் வந்து நீங்கள் அந்த எஜ்ஜில் ஒட்டிங்க அப்படின்னா கிரிப்பு வந்து இருக்கும். அதனால நீங்கள் வலிக்கு விலகாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஹேண்ட் ரயில் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹேண்ட் ரயில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 2.5 ஃபீட் வந்து ஹேண்ட் ரயில் வந்து வச்சிருக்கணும். அதை விட கம்மியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்லிப்பாகி கீழே விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களால் வந்து பிடிச்சி ஏறுறது பார்த்தீங்க அப்படின்னா, வயசானவங்களாம் இருப்பாங்க, அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சி தான் ஏறணும். அப்படி பிடிச்சி ஏறுறப்போ ரொம்ப வந்து ஹைட் கம்மியாக 2 அடியில் வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களால புடிச்சு வந்து மேலே ஏற முடியாது. அதனால வந்து நீங்க மினிமம் வந்து 2.5 அடியிலிருந்து 3 அடி வரைக்கும் நீங்க வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நீங்க கண்டிப்பா வந்து படிக்கட்டு கட்டுறப்போ நோட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா வந்து நம்ம இந்த படிக்கட்டை வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண போறோம். இதை பத்தின வேற ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.